இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்ஸர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எம்டிபி ஃபிக்ஸர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் எலுமிச்சை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுவும் இப்படி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, கடலை 100 கிராம், பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் 3, வெங்காயம் 100 கிராம், பூண்டு 1, உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, எலுமிச்சப்பழம் பெருசாக இருந்துச்சுன்னா 1-2, சின்னதாக இருந்துச்சுன்னா 1-3, கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை, பெருங்காயம், வெங்காயத்தை இப்படி நறுக்கிக்கோங்க. எலுமிச்சப்பழத்தை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க, கடலக்கொட்டையை பொறிச்சு எடுத்துக்கோங்க, வறுத்து மற்றதெல்லாம் இந்த மாதிரி நறுக்கி க்ளீனாக தோதாக ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் 1 75 மில்லி, இல்லைனா 1 60 மில்லிலேருந்து 75 மில்லி போட்டு நல்லா சூடாகினோன்னா கடுகை போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுத்தது உளுத்தம் பருப்பு, அதை 1 ஸ்பூன் சொல்லி இருந்தாலும் அது போட்டுக்கோங்க. கூடவே கடலைப்பருப்பும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சோன்னே நீங்கள் பச்சை மிளகாயும் வரமிளகாயும் சின்ன சின்னதாக வெட்டி ஓரளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்து பூண்டு 1 20 பல், கால் கால் வாசியாக நறுக்கி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பொரிஞ்சதும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 100 கிராம் வருங்க. நல்லா கிளறிட்டு கொஞ்சம் வெங்காயம் வதங்கினவுன்னே நீங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள், மீடியமான ஸ்பூனில். அடுத்தது உப்பு தேவைக்கேற்ப, ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எலுமிச்சை சாறு அந்த பிழிஞ்சு வச்சிங்களா அதை சேர்த்துக்குங்க. எலுமிச்சை சாறு சேர்த்தணுன்னா அந்த எலுமிச்சை வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதுங்க. அதுக்கு அடுத்தது பெருங்காயம் 1 ஸ்பூன், மீடியமான ஸ்பூனில், டீஸ்பூன் வாங்க பார்த்தீங்களா அதில் ஃபுல்லாக 1 பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கலந்தோன்னே ஒரு வாடையை சூப்பராக மணமாக வீசுது. அவ்வளோதாங்க. ஒரு நல்லா தாளிச்சோன்னே இது வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான சாதத்தை போட்டு அதில் பிறட்டினீங்கன்னா உங்களுக்கு எலுமிச்சை சாதம் சூப்பராகவும் சுவையாகவும் ரெடியாக இருக்குங்க. என்னுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் மற்றும் பப்ளிக் மீடியாவில். யாருக்காவது ஒருத்தருக்காவது இந்த வீடியோ போய் சேரும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு வியூவர்ஸ் வருவாங்க. நல்லா கிளறி எடுத்துகிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு நீங்கள் சாப்பிட்லாங்க. உங்களுக்கு அந்த கலவையை எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜ் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்தை கூட வச்சு சாப்பிட்லாம். இதில் கடலக்கொட்டையை வறுத்த கடலையை நீங்கள் ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சோன்னு சாப்பிடாமல் 1/2 மணி நேரம் அந்த ரசம் எல்லாம் வந்து அதில் ஊறணுங்க. ஊறின பிறகு தான் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் 1/2 அன் அவர் கழித்து பரிமாறினா நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எம்மையாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் பயங்கரமான சைடு டிஷ்ங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம்.